போகாதீங்க, இருங்க. இந்த வீடியோவில் எல்லாமே ஏற்கனவே பார்த்தாச்சுன்னு நினைப்பீங்க, ஆனால் இந்த வீடியோவில் ஸ்பெஷலாக டிஃப்ரெண்ட்டாக நிறையா இருக்குது. அதனால் மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து லைக் பண்ணி முடிஞ்ச கமெண்ட்டில் வந்து நிறையா சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ யாரை பற்றினா, அதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரோ கொடுக்கணும்ல. சரி, இன்ட்ரோ கொடுக்குறேன். வணக்கம் மக்களே, இது ப்ரோமோலகம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குக்குத் கோமாளியோட மலரும் நினைவுகள் தான் பார்க்க போகிறோம். அதில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹோல் குக்குத் கோமாளி செட்ஸில் வந்து பிஹைண்ட் தி சீன்ஸில் ஆடினது, அப்புறமா அதில் இருந்தவங்க ஆடினதெல்லாம் பார்க்க போகிறோம். இதில் வந்து கில்லி படத்தில் விஜய் வந்து அரிசி மூட்டை கூப்பிட்றாங்களே, அவங்களும் நம்ம குக்குத் கோமாளி சுனிதாவும் சேர்ந்து ஆடுறாங்க. எப்போ ஆடுறாங்கன்னா, அது தமிழ் நியூ இயர் போது ஆடுறாங்க. தமிழ் நியூ இயர் அன்றைக்கி தான் அசாம்லேயும் நியூ இயராக, அதனால அசாமீஸ் டான்ஸை ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுறாங்க. அவங்க தமிழ் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. இது வந்து என்ஜாய் என்ஜாமிக்காக சுனிதா ஆடினது. அந்த பாட்டு ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிறதுனால சுனிதாவும் ஏன் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு போட்டிருக்காங்க. அவங்களும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. மக்களே, உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் திருப்பி சொல்கிறேன். இதில் வந்து மாஸ்டர் படத்துக்கு அஸ்வின், சிவாங்கி, அப்புறமா மணிமேகலை, சக்தியெல்லாம் ஆடுறாங்க. இவங்க ஏன் நடுவில் பூந்தாங்கன்னு இவங்க நினைக்கிறாங்க, அதனால அவங்கள தள்ளி விட்டு இவங்க ஆடுறாங்க. இதில் வந்து நிறைய மலரும் நினைவுகள்லாம் நம்ம பார்க்கறதுனால மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து அஸ்வின்ட்ட அவங்களோட பாக்ஸிங் ஸ்கில்ஸ் எல்லாம் மணிமேகலை காமிக்கிறதுனால அவங்க வந்து அடி வாங்கிட்டாங்க அஸ்வின். இதில் வந்து மணிமேகலையே போன வீடியோவில், அதாவது போன கிளிப்பில் வந்து அவங்களோட பாக்ஸிங் ஸ்கில்ஸை காமிச்சாங்க. இதில் வந்து அவங்களோட குத்து ப்ளஸ் பரதநாட்டியம் ப்ளஸ் கூச்சிப்புடி ப்ளஸ் இது எல்லாத்தையும் கலந்த வித்தையை காமிக்க போகிறாங்க. தாமுக்கும் சொல்லித்தராங்க. இதில் என்ன ஹைலைட்னா, குக்குத் கோமாளியில் தாமு, வெங்கடேஷ் பட் சார், தாமு சார் எல்லாரையும் ஆட வச்சிட்டாங்க. இது என்ன பாட்டுக்கு ஆடுறாங்கன்னா, ஒத்தையடி பாதையில் அந்த பாட்டுக்கு தான் ஆடுறாங்க. முழுசாக பாடினா கேட்க முடியாது தெரியும், அதனால தான். இதில் வந்து மணிமேகலை ஃபஸ்ட்டு தனியாக ஆடினாங்க. அப்புறமா போன இதில் எப்படி அஸ்வினுக்கு ஆடும் போது இவங்க ரெண்டு பேர் வந்து பூந்தாங்களோ, அதே மாதிரி இதில் வந்து பூந்துட்டாங்க. இதில் அஸ்வின் ஃப்ரேமை விட்டு வெளியே போனதுனால சிவாங்கி உள்ளே இழுத்துட்டாங்க. அப்புறமா மணிமேகலை கடுப்பாகி, நீங்கள் ரெண்டு பேருமே வெளியே போங்க, நான் மட்டுமே தனியாக ஆடுறேன்னு சொல்லிட்டு ஆடுறாங்க. இந்த கிளிப் என்னென்னா, மணிமேகலை ஆடுறது தான். அவங்க சுடுதண்ணி காலில் ஊற்றி ஒரு மாதம் பெட் ரெஸ்ட் இருந்த பிறகு டிஸ்சார்ஜ் ஆகி வரும்போது நைட்டு வந்து அவங்களோட ஹுசைன் வந்து வெளியே வச்சு அவங்களுக்கு வந்து நல்லா என்கரேஜ் பண்ணி வலிமாமா வலி பாட்டு போட்டு அவங்களுக்காக டான்ஸ் சொல்லித்தராங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் நம்மளோட குக்குத் கோமாளியில் ஆடிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு முன்னாடி அந்த எபிசோட் வந்துருச்சு. இது வந்து அஸ்வினோட குட்டிப்பட்டா சாங்க்கு மூணு இது இதில் பாடினதெல்லாம் இருக்குது பாருங்கள். இது வந்து மாஸ்டருக்கு அஸ்வினும் சக்தியும் சேர்ந்து ஆடுறாங்க. இது வந்து நம்மளோட ஃபைனல்ஸில் வந்து எபிசோட்லேருந்து எடுத்தது. சிவாங்கியும் அஸ்வினும் அதே குட்டிப்பட்டா சாங்க்கு தான், ஆனால் வேறு ஸ்டெப்பு போட்டு ஆடுறாங்க. இதுலேயும் அதே குட்டிப்பட்டா சாங்க்கு தான் அஸ்வினும் சக்தியும் சேர்ந்து ஆடுறாங்க. இந்த வீடியோவில் தான் முடிய போகுது, மலரும் நினைவுகள்லாம் முடிய போகுது. அதனால நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் வரும், அதெல்லாம் மறக்காமல் பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க மக்களே.